மக்களே, இப்போ வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்துருந்தாலும் நான் இந்தளவு சந்தோஷப்பட்டு பேசியிருக்க மாட்டேன். நான் இப்போ வந்து அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டு தான், என்னென்னா தேங்க்யூ சார். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியல கரெக்டா? ஸோ என்னென்னா, அந்த ஒரு வாக்கி டாக்கி மாரி இருக்குமில்ல, ஸோ அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க தேங்க்யூ சார் அப்படின்னு. யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் செம்ம டிராஃபிக்கு. இப்போ வந்து கரெக்டாக சென்னையில் நான் இருக்கேன். அண்ட் வந்து பிக டிராஃபிக்கில் நம்ம ஆளுங்களுக்கு தான் சும்மாவே வண்டி ஓட தெரியாது, இல்லை ஆம்புலன்ஸ் வந்தால் எப்படி வழி விடணும்னு தெரியும். அதுவும் நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் அதையும் கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வழி விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஈவன் எக்ஸல் இருந்தாலும் அதை வந்து நீ ஹெல்ப் பண்ண வைக்கலாம். லைக் எப்படி அப்படின்னா, உனக்கு டிராஃபிக் எல்லாம் ஃபில்டர் பண்ணுவேன் அப்படின்றப்போ தாராளமாக வந்து ஆம்புலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இது இந்த விஷயம் எதுக்கு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது எப்படி அப்படின்றத ஒரு பாமர மக்கள்லேருந்து படித்த தற்கூரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன் படித்த தற்கூரி அப்படின்னு சொல்கிறேன்னா, லைக் நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன், படிச்சிருந்தோம் டிட் யூ நோ ஹூ ஆம் அப்படின்லாம் பேசுவானுங்க. டெய், நீ யாராக வேணா இருந்துட்டு போ, கட்சியில் உனக்கும் எவ்வளோ 6 அடி தான். அந்த 6 அடி ஒருத்தன் வந்து காசு இல்லாமல் இருக்கானா, அவனுக்கும் 6 அடி தான். காசு இருக்குது அப்படின்னா உனக்கும் 6 அடி தான். லைக் வந்து இப்போ நீ படிச்சிருக்க நல்ல ஒரு வேலையில் இருக்க அப்படின்னா உனக்கும் 6 அடி தான். ஒருத்தன் படிக்காமல் இருக்கிறான், ஒருத்தன் வந்து சரியாக யாருமே இல்லை அவனுக்கு அப்படின்னாலும் அவனுக்கும் 6 அடி தான். ஸோ அந்த 6 அடின்றது மாறப்போகிறது கிடையாது. நீ 6 அடியில் புதஞ்சிட்ட அப்படின்னாலும் அடுத்து ஒரு 10-20 வருஷத்தில் உன் எலும்பு கூடு கிடைக்கும். உன் எலும்பு கூடு கிடச்சதுக்கப்புறம் அதை தூக்கி அப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேறு ஒருத்தன் புதைக்கி தான் போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த உலகத்துலேருந்து நீ எதுவுமே எடுத்துகிட்டும் போகிறதில்லை, அது மாதிரி எதையும் விட்டுட்டும் போகிறதில்லை. லைக் தட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ போனதுக்கப்புறம் அந்த நீ இருக்கிற அளவு ஒரு இடம், ஸோ அந்த இடம் உனக்கும் சொந்தம் இல்லை அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை தெரியாமல் இது எதுவும் புரியாமல் நான் இங்கே மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வாழ்கிறது, ஸோ எந்த விதத்துலையும் நல்லா இல்லை. அண்ட் வந்து இந்தியாவோட ப்ரோட்டோகால்ஸோ நான் அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. அண்ட் இந்தியன் ரோஸ் இப்படிலாம் இருக்குது, அதை பற்றிலாம் நான் எதுவுமே வீடியோவில் மென்ஷனே பண்ணல. வெல், எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து அதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. லைக் வந்து பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு வளர்ந்தாச்சு லைக் போயிட்டுருக்கோம் அப்படின்றப்போ அதை மாத்தோம்னா அதுக்கு தேவையான ஓட்டர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஓட் பண்ணி தான் கவர்மெண்ட்டை எடுக்கும். ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வண்டி ஓட்ட கற்றுக்கோங்க பாய்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே. என்னென்னா, வண்டி வந்து ஓட்டுறது நான் பிரச்சனையே சொல்லலை, ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் எப்படி வழி விடணும். மற்றபடி ஒரு ஆம்புலன்ஸ் இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் 3 லேனாக பிரிச்சுக்கோங்க. இந்த லேன் வந்து ஃபஸ்ட்டு இந்த லேன் சொல்லிடுறேன், இது வந்து ஹைஸ்பீட் லேனு, இது வந்து அதாவது மிடில் ஸ்பீடு லேனு. சரி, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு லேனு. ஸோ இப்போ ஸ்லோ ஸ்பீடில் போகிறவன் அந்த லேன்லேயே போக மாட்டான், நடுவில் பிடிச்சி போவான். வேகமாக போகிறவன் லெஃப்ட்டில், ரொம்ப வேகமாக போகிறவன் ரைட்டில். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி போவாங்க. இப்போ நம்ம என்ன தான் சொல்ல போகிறோம் கடைசியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்பீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லேனில் போங்க. இப்போ சப்போஸ் ஆம்புலன்ஸ் வருது அப்படின்றப்போ அது வேகமாக தான்டா போகணும், அதனால் ரைட் சைடு இருக்க லேண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த லேண்ட் அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்ருங்க. இருக்கிற எல்லாரும் டக்கு 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 டக்குன்னு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு புசு புசுன்னு போய் உட்காந்துக்கணும். அதை விட்டுட்டு நான் ரைட்டில் தான் பிச்சுன்னு போய் ஒட்டிப்பேன், லெஃப்ட்டில் தான் பிச்சுன்னு போய் ஒட்டிப்பேன், இல்லை நான் நடுவுலையே போவேன், இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்புலன்ஸ் போயிட்டு அது பின்னாடியே, அது வீடியோவில் சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு தெரில அண்ட் சொல்லாமனும் தெரில. சென்சார்ஸும் நான் மோஸ்ட்டாக போட மாட்டேன். நிறைய சின்ன பசங்க பார்க்குறாங்க அப்படின்றனால அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ்லாம் பேசக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மாதிரியும் போவாங்க. ஒரு சில பேர் வந்து பேஸு அதெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு கார் உள்ள அப்படியே ஏதோ பார்ட்டி செட்டப்பில் போகிற மாதிரி போகிறது. லைக் வந்து பின்னாடி ஆம்புலன்ஸ் வருதுன்னு தெரியாது, அதோட ரிஃப்ளெக்டர் வந்து அடிக்கும்ல ரெட்டு ப்ளூ மாறி மாறி, அப்படி அச்சாலும் உனக்கு கண்ணு தெரியாது. ஸோ எப்படி சொல்கிறதுனா, சவுண்டும் கேட்காத காது கேட்காதவனுங்க கண்ணும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஜீவன்லாம் உயிரோடு வாழுது. ஸோ இந்த மாதிரி ஜீவன் எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாச்சும் மண்டபில் ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்குது ப்ரோ, நீ சொல்கிறதுலாம் எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லி, நம்மளை மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ, லைக் இப்போ எப்படின்னா ஃபீல் லைக்ஸ் எ பேட்மேன், எப்படி அவங்க வந்து கௌதம் சிட்டியை காப்பாற்றுவாரோ, ஸோ அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சென்னை சிட்டியில் ஒரு சில விஷயம் நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னா அதை நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் ஒரு அறிவில்லாமல், தட் மீன்ஸ் அறிவில்லாமனா அப்படி கிடையாது, இங்கிலீஷில் சொன்னால் நல்லாயிருக்கும், தமிழில் சொன்னால் இந்த மாதிரி ஆயிடுது. இங்கிலீஷில் வந்து நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களே,
ஸோ அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்க பர்சன்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் வந்து மோஸ்ட்டாக ஆட்டோமொபைல் கண்டென்ட் அப்படின்ட்டு இருக்குது நம்மளோட சேனல் ஒன்று இருக்குது. ஸோ பிஸ்டன் சைக்கோ இதுக்கே வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் தாங்க ப்ளா ப்ளா ப்ளா, அதை பற்றி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் வந்து இந்த வீடியோக்கு இப்போ இண்டிகார்ட் போட்டுக்கிறேன். அண்ட் வந்து எவ்வளோ பேட்மேன்ஸாக இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் வந்து நீங்கள் எதையோ ட்ரெண்ட் ஆகுறீங்க, எதேதோ அதை பற்றி நம்ம பேசவே வேணாம், ஆனால் ட்ரெண்ட் ஆக்குறீங்களே. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்சால் ட்ரெண்ட் ஆக்குங்க. இந்த வாய்ஸுன்ற விஷயம் வந்து என்ன எப்படி சொல்கிறதுனா ரொம்ப இதாகிருச்சு. லைக் தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஸோ இந்த ஒரு வேர்ட் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி நான் மோஸ்ட்டாக கேட்டதில்லை, ஆனால் ஒரு சில டைம் கேட்டிருக்கேன். அவங்களுக்கு தெரியும் இந்த வண்டி தான் போகுது, இந்த வண்டி தான் சிட்டியை ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி நம்மளை இது பண்ணுது, வே மேக் பண்ணுது அப்படின்றது. டே நம்ம மேக் பண்ணோன்னே எங்களுக்கு வேலை வைக்காதீங்க பாஸ், உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துட்டு டப்புன்னு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு நவுந்துட்டாலே எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த வேலை கிடையாது, அவங்களுக்கும் மோஸ்ட் ஆஃப் த வேலை கிடையாது. இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு எய்ம் இருக்கும், என்னென்னா நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் வந்து இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டு இந்த இதை வந்து மாற்றிடுவேன், ஐபிஎஸ் ஆகிட்டு இதை வந்து மாற்றிடுவேன், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு இதாகிட்டு இதை வந்து மாற்றிடுவேன், அந்த மாதிரி அதாகிட்டு அதை மாற்றிடுவேன், இதாகிட்டு இது மாற்றிடுவேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 18 வயசாக நான் அந்த சினாரியோ டைமில் நம்ம தான் லைசன்ஸ் போடுறோமே, எதுக்கு ஆம்புலன்ஸுக்கு லைசன்ஸ் போடக்கூடாது, ஏன் ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடாது. அதுக்கப்புறம் நல்ல ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவு வளர்த்துக்கிட்டு ஏதோ மோட்டோ ஜிபி ரேசர் அளவுக்கு இல்லாதனாலையும் இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த எப்படி சொல்கிறது பைக்கை வாங்கிட்டு ஒரு அவங்கள எதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அதனால் வாங்கிட்டு ஓட்டிக்கிட்டு ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டு அப்படி இருந்தோம். கார்லேயும் வந்து பேசிக்காக இன்ட்ரெஸ்ட் தான் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் ரெண்டுமே. ஸோ அப்படி இருக்கப்போ வாங்கி ஓட்டி லைசன்ஸை போட்டு நிறையா உயிரை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம், அதுக்காண்டி நிறையா ப்ரொசீஜர்ஸ் மூவ்ஸ் எல்லாமே பண்ணேன். ஆனால் கடைசியில் நமக்கு எங்கே ஒரு செக் பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா, ரத்தத்தை பார்த்தாலோ இல்லை வந்து ஒரு சில விஷயம்லாம் நம்ம பார்ப்போம் இதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து சரி என்ன போக போக பழகிறோம், அது வந்து பெரிய விஷயமா இருக்காது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணோம். ஆனால் நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கலை, பார்த்தோன்னே ஒரு மாதிரி கிருகிருன்னு இருந்து. ஸோ அதனால தான் வந்துட்டு அதை வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணோம். அண்ட் வந்து முக்கியமான விஷயம், யாருக்கெல்லாம் இதை பற்றி கொஞ்சம் தெரியாதோ, வண்டி வந்துச்சுன்னா லெஃப்டில் நவுந்துட்டு அவங்களுக்கு வழி விடணும் அப்படின்ற மாதிரி சிக்னலில் நின்று போகணும், அண்ட் வந்து வயசானவங்களுக்கு வந்து வழி கொடுக்கணும், லைக் விஷுவலி சேலஞ்சு பர்சன், மென்டலி சேலஞ்ச் பர்சன், ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் நின்று அவங்கள போட்டு அதுக்கப்புறம் போகணும், அப்புறம் எந்த இடத்துல எந்த ஸ்பீடில் போகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாதவங்களுக்கு நம்மளோட வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அவங்க வந்து நான் இப்போ வந்து அவங்களுக்கு அதில் நாலேஜ் இல்லாமல் தான் இருக்கும், ஓகேவா, நாலேஜ் இல்லாமல் இருக்கும். அண்ட் வந்து அதை நம்ம வந்து எஜுகேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகே, அவ்வளோதான், பை. அப்புறம் மக்களே, இந்த ஆம்புலன்ஸ் வந்து எத்தனை டைப் இருக்குது, அதில் சைரன்லாம் இருக்கும், ஸோ அது என்னென்ன சைரனுக்கு என்னென்ன அர்த்தம், அந்த சைரனோட சவுண்ட்லாம் எப்படி இருக்கும், ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் எப்போயோ ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து ஒரு சில பேர் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பார்க்கவே உனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் பார்க்க தேவையில்ல, நீங்கள் வந்து வேறு ஒருத்தவங்களை ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க, அதுவே ரொம்ப ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் வந்து இது போல் இன்னும் பல கண்டென்ட்டுகளுக்கும் பல சம்பவங்களுக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. நன்றி.